ஹலோ கஜ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? இன்றைக்கி வந்து குவைத்தில் ஒரு பாய்க்கு மூணு மண் கத்தடிக்குது. மண் கத்தினா மண் புயல்னு சொல்லி சொல்லலாம். இங்கே ஒரே மண் கத்தா இருக்கு. காரு எல்லாம் நாஸ்தியாக இருந்துச்சு. இந்த டிரைவரோட வாழ்க்கையில் இந்த மண் காற்று, மழை பெஞ்சா இங்கே இந்த காரு க்ளீன் பண்ணுறது பெரிய பாடாக இருக்கும். அந்தளவுக்கு மோசமான மண் காற்று, அது எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகேவா? இப்போ லைட்டாக தான் தெரியுது. நேற்று ஈவினிங் வந்து ஒரு 4 மணி போல் மண் காற்று அடிக்க ஆரம்பிச்சது. இன்னும் மண் காற்று அடிச்சு கொடுத்தா இருக்கு. உங்களுக்கு பேக் கேமராவில் அவங்களுக்கு தெரியுதானான்னு தெரில. இன்னும் ரொம்ப மோசமாக இருக்கு. உங்களுக்கு இப்போ கார்லாம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். மோசமாக இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னா குர்த்துபாங்க இருக்கேன். குர்த்துபாங்கிறது ஒரு ஏரியா. நான் வந்திருக்கேன். அங்கே வந்து ஒரு பொருள் சொல்லிடுவேன். நான் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். நான் அங்கேயே ஸ்டார்டிங்லேயே வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். அதுக்குள்ளே ஒரு கால் வந்துருச்சு. பேசிகிட்டே வந்துட்டதுனால ரெக்கார்ட் பண்ணேன். இப்போ அந்த வீடியோ பாருங்க. பேக் சைடு நான் கேமரா வரட்டும். ஆப்போசிட்டில் வர்றது இது அந்த இது கூட அவ்வளோ சீக்கிரத்தில் தெரியாது. ஃபுல்லு டஸ்ட்டு தான். இதை நீங்கள் சுவாசிச்சிங்கன்னா லென்ஸில் போய் அது பட்டு உடம்புக்கு இந்த சளி, இந்த ஆஸ்துமா உள்ளவங்களுக்குலாம் ரொம்ப ப்ராப்ளம். மண் காத்துலாம் ஒரே டஸ்ட்டாக தான் இருக்கும். சுகதா இந்த ஏரியாவுக்கு போகிறோம். அங்கே தான் என் வீடு இருக்கு. சுகதாவில் பெரிய பள்ளி. அது அந்த பள்ளி கட்டினது யாருன்னா இந்த குவைத்தோட அமைச்சருக்கு இதில் ஒரு பெரிய பெரிய ஆளாக இருக்கிறவங்க. அவரோட வீடு தான் அது. அந்த தெரியுது
மாதிரி இருக்குல்ல. இந்த கொஞ்சம் ரோடு கொஞ்சம் கிளியர் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். அது ஒரு பெரிய வீடு, அது அரண்மனை மாதிரி கட்டி வச்சிருக்காங்க, அவ்வளோ பெருசாக இருக்குல்ல. செக்யூரிட்டி கார்டு எப்பவுமே இங்கே இருக்கும். இந்த மண்ணு காத்து எவ்வளோ நேரம் வந்து நிற்க போதுன்னு தெரியல. இன்னும் பிறகு தான் காருக்குள்ளே வரும். ஓகே கைஸ், பார்த்துருப்பீங்க. நான் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு எப்படி அந்த காரில் எவ்வளோ மண் இருக்குது என்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு நான் போய் நான் காட்டுறேன். எப்படி இருக்குமா? ஓகே காய்ஸ், ஓகே பாய் காய்ஸ். அவங்ககிட்ட சொன்ன பார்த்தீங்களா, மண்ணு காற்று எப்படி அடிக்குது பாருங்கன்ட்டு. தெரியுதா காய்ஸ், அந்த காரை காட்டுறேன்னு சொல்லியிருக்கேன்ல, எந்த அளவுக்கு மண்ணு காற்று அடிக்குதுன்னு பாருங்க. ஒன்றும் தெரியாது, ஃபுல்லும் மண்ணாக தான் இருக்கும். தெரியுதா? ஓகே காய்ஸ், இதுக்கு மேலே நான் வெளியில் நின்னா எனக்கு மூச்சு திணறல் வந்துடும், எனக்கும் கொஞ்சம் இது வீசிங் ப்ராப்ளம் மாதிரி இருக்குது. அதாவது வெளியில் நின்னா கொஞ்சம் மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் உள்ளே வந்து நான் எண்டிங் பேசுகிறேன். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஈவினிங் வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகேங்க, குவைத்தில் இருக்கிறவங்களோட கஷ்டம் என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதோட நாளைக்கு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே காய்ஸ், பாய்.